சக்கரை கூடி 1000 ரூபாவா? ஏப்பா, ஏ குமாரே, ஃபோன் எடுப்பா. இதுக்கு டெய்லர் ஆயிடலாம் போட்டிருக்க. அட என்னப்பா. ஹலோ, ஏ சிவகுமார், இனிமே பொண்ணுகிட்ட காலேஜில் வச்சு பேசுறது, லவ் பண்ணுறேன்னு பின்னாடி சுத்துறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா உன் கை காலை உடைச்சிருவேண்டா. ஏய், யாரா நீ? என் பையனோட கை காலை உடைச்சிருவியா நீ? குமார் உக்கர், எப்படி இருக்க? என்னடா களிய ஊர்த்தி, எப்படி இருக்க? கரடா, ஏய் சேர் எடுத்துடுவாடா. என்ன தம்பி, உனக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? என்னாச்சுப்பா, இவனோட பொண்ணு போய் லவ் பண்ணிருக்க? ஏய், இவன் யாரு தெரியுமா? ஆடிட்டர் கலியமூர்த்தி, என்னோட பழைய பாஸ். உன் பையனா? திருட்டு பையன். போன்ல குரலை கேட்கும் போதே சின்ன டவுட் வந்துச்சு. பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணி பிளாக்மெயில் பண்றதுக்கு தொழிலா? இந்த பணக்கார பொண்ணுங்களை வசியம் பண்றது மணக்கறதெல்லாம் எங்க பழக்கம் கிடையாது. அப்படி ஒரு திறமை எனக்கு இருந்திருந்தா, நீ திருட்டுத்தனமா அந்த பணக்கார பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டியே, அப்படி நானும் பண்ணிருப்பேன். இந்த பிளம்பர் பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். என்னது, பிளம்பர் பொண்ணா? ஆமா, பிளம்பர் பொண்ணு தான. நீ ஒரு எண்ணம் இருக்க மனசுல? ஏ, நீ பெரிய ராயல் ஃபேமிலி. எங்க அப்பதான் உங்க வீட்டுல பிளம்பர் வேலை பார்க்க வந்தப்ப நீங்க தான் எனக்கு கல்யாணம் இல்ல கல்யாணம் இல்ல அப்படி புலம்பிட்டு இருந்தீங்க. ஏ, உங்க அப்பா தான் நீ பின்னாடி ஒரே பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணி சுத்துறாரு. சைக்கிள் வாங்கி கொடுத்தான் அவன். 200 ரூபாய்க்கு ஒரு எச்.பி. எங்கடி அந்த வச்சு உங்க அப்படியே புடிங்கிட்டு போயிட்டான். போடி இங்க பாரு. ஏ, உங்க அப்பா கட்டிப்பா. கலியமூர்த்தி, என் பையன் பெரிய ஆடிட்டர் ஆக போறான், உன் பொண்ணு கிடைச்சு அவன் தான் தாலி கட்டுவான். தம்பி, ஏன் எப்படி ஃபீல் பண்ற? நான் வேணா பியூனா இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ ஒண்ணு ஆடிட்டர் ஆக போற. இந்த காலேஜ்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து கோல்ட் மெடல் வாங்க போற. நானும் உங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து கை தட்ட போறோம் பாரு. அந்த கைத்தட்டல் தான் நீ இவங்களுக்கு கொடுக்க போற பதில். அன்னைக்கு இந்த காலேஜே அதிர்ச்சி ஆகும் பாரு. நிச்சயமா அதிர்ச்சி ஆயிடும் சார். உங்க பையன் கோல்டு மெடல் வாங்கிட்டா மொத்த காலேஜுக்கு மண்டை குழம்பிடும் சார். நீங்க பியூன் சுவாமி சார் தானே? ஆமா சார். தம்பிக்கு நீங்க ரொம்ப உதவுறதா சொன்னாரு. ஆமா சார், எக்ஸாம் டைத்துல நானா எல்லாத்துக்கும் பெட் எடுத்து கொடுப்பேன், ஏதாச்சும் நோட்ஸ் எடுத்து கொடுப்பேன் சார். அந்த விஷயத்தை சொல்லிட்டியாடா? என்ன, எதுவுமே சொல்ல விட மாட்டேன் சார். புகழ்ந்தா பிடிக்கவே பிடிக்காது. நல்லா வளர்த்துருக்கீங்க, சந்தோஷம். என்ன
குமாரா எங்கடா இருக்க? அம்மா நீ உடனே கிளம்பி காலேஜுக்கு வாமா. ஏண்டா என்னடா ஆச்சு? நான் ஏண்டா காலேஜுக்கு வரணும்? அம்மா அத நான் அப்புறமா சொல்றேமா. அப்பாக்கள் ஏதோ சொல்லிடாதே. சீக்கிரம் வாமா காலேஜுக்கு. என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல வந்திக்க. என் அப்பா அம்மா என்ன ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. எங்க நான் சரியா படிக்காம டிகிரி வாங்காம போயிட்டேன்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆவாங்கன்ற பயம்தான் என்னை இந்த மாதிரி காப்பி அடிக்க வச்சது. கடைசியில் எல்லாமே தப்பாக போயிடுச்சு. எனக்கு இதை தவிர ஒரு வழி தெரியல வந்திக்கா. உன் பிரச்சனை எனக்கு புரியுது சிவா. இது உங்கள் அப்பாவுக்கு புரியுற மாதிரி நீ தான் எடுத்து சொல்லணும். ஒரு நிமிஷம் வாங்கம்மா. சார் வாங்க. இந்தாங்க உங்க அருந்தவ புதல்வனோட டெர்மினேஷன் லெட்டர். அப்படினா என்ன சார்? இது என்னன்னு தெரியுதா? எக்ஸாம்ல அடிச்ச பிட்டுங்க. சார் சார் எப்படி சார்? அவன் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் சார் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் எதுக்கு சார் காப்பி அடிக்க போறான்? ஓஹோ, இத்தனை நாளா நீங்களும் அதை நம்பிட்டு இருந்தீங்க. டேய் சொல்லண்டா, கிஷோர் குமாரோட பேப்பரை என் பேப்பர்னு சொல்லி ஃபோர்ஜரி பண்ண அம்மா அவன் ஏமாத்தினேன்னு சொல்லண்டா. உங்களுக்கு உங்க பையனை பத்தி கவலை, எனக்கு அவனை பார்த்து இன்னும் பத்து பேர் கெட்டுருவாங்களோன்னு பயம். கூட்டு போங்க. கொஞ்சம்
வழக்கம் சொல்லிட்டு இருக்கியா? எத்தனை வீட்டு பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன். பக்கத்து பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் ஆயிருக்கு. இந்த மீனாட்சிங்கிற பொண்ணு கோல்டு மெடல் வாங்கியிருக்கா. இவங்கெல்லாம் பிள்ளைங்களே இல்லையா? ஆனா இவருக்கு மட்டும் படிக்க கஷ்டமா இருக்கு. அதே காலேஜ்ல செகண்ட் தேர்ட் ஃபோர்த் லாஸ்ட் வந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் யாரும் பெத்துக்கவே இல்லையா? என்னமா இது? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க மட்டும் தான் பிள்ளைங்க, மத்தவங்க எல்லாம் என்ன பொறமோக்கா? டேய், தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அப்பா கிட்ட பேசு. அம்மா ப்ளீஸ் மா, நீயாவது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. டேய், என்னடா சீன் காட்ற? டேய், அவன் பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன அவன் டார்ச்சர் பண்றோம்? ஆமா, இது ஒரு விதமான டார்ச்சர் தான். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தான் பிள்ளைங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய் டேய், நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்ன படிக்க வைக்கிறது அது உனக்கு சித்திரவதையா தெரியுதா? நாங்க உன் மேல வச்சிருக்கிற பாசம் டார்ச்சரா? டேய், காலேஜுக்கே போகாத நீ என்ன படிச்சு ஃபர்ஸ்ட் வரணும் சொன்னா என்ன அர்த்தம்? என்ன படிச்சு ஆடிட் ஆகணும் சொல்லிட்டு இருக்கியே, உன்னால படிச்சு ஆடிட் ஆக முடியுமா? முடியாதுல்ல. டே 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 குமாரா, என்னடா இப்படிலாம் பேசுற? இப்படி கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு அப்பா கிட்ட எப்படி பேசுவ? அம்மா இப்படி தான் பேசுவமா? ஏனா படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது அப்பாக்கு புரியலமா? ஏய் ருத்ரா, மறுபடி மறுபடி அதே பேசிட்டு இருக்க. படிக்கிறது ரொம்ப ஈஸி, அப்ப நீ போய் படி. ஏய் நான் போறடா, அதுக்கு ஃபீஸ் கட்டுவியா நீ? நான் ஃபீஸ் கட்டறேன். என்னோட வழி என்னன்னு உனக்கு தெரியணும். நீ காலேஜுக்கு போய் படிச்சாதான் என்னோட வழி என்னன்னு உனக்கு புரியும். அதுக்காகவே நான் ஃபீஸ் கட்டறேன். ஏய் நிறுத்தடா, இதெல்லாம் நடக்கிற விஷயமே கிடையாது. ஏய் காலேஜ் போடு, படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகுற, அதுக்கப்புறம் ஆடிட்டர் ஆகி உன் மூக்கை உடைக்கிறப்ப.